Hi students, today 12th standard max properties of polar form. நம்ம polar form வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிருக்கோம்னா z equal to r into cos theta plus I sin theta என்ற ஃபார்முல இருக்கும்னு சொல்லிருக்கோம். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் அதாவது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம சம் வந்து போடுவோம். சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி 1 என்னன்னா if z equal to r cos theta plus I sin theta then z inverse equal to 1 by r cos theta minus I sin theta னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. z equal to r cos theta plus I sin theta ன்றது நம்மளுடைய போலார் ஃபார்ம். இந்த போலார் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. இந்த போலார் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு நம்ம z inverse equal to 1 by r cos theta minus sin theta னு ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் z inverse எப்படி எழுதலாம்னா 1 by z னு எழுதலாம். அப்போ 1 divided by z ஓட வேல்யூ r cos theta plus I sin theta. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா கான்ஜுகேட் எடுக்கிறோம். கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்? இதனுடைய ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணணும். அப்ப cos theta minus I sin theta னு வரும். I sin theta அதே மாதிரி இங்கேயும் மேலேயும் cos theta minus I sin theta அப்படி சொல்லிட்டு வரும். இப்போ என்னன்னா 1 இன்ட்டு காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டானா காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா டிவைடட் பை ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு ஐ சைன் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டான்னு வருது. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் பார்க்கும்போது நமக்கு என்ன ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதுவோம். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஆர் இன்ட்டு இந்த டேர்ம் வந்து காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு ஐ சைன் டீட்டா இந்த வந்து காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டான்னு வரும். சரிங்களா? காஸ் ஃபார்முலா க்வெஸ்சன் மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன வரும்னா நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு சொல்லிட்டு வரும். இப்போ இங்கே வந்து இந்த டேர்ம் ஓகே இந்த டேர்ம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா டைரெக்டாகவே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண காணும். இந்த காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆர் இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த இந்த டேர்ம் நீங்கள் இப்படி எழுதணும்னு அவசியமே இல்லை. இந்த டேர்ம் அப்படியே டோட்டலாக விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ரெண்டு டேர்மை கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன வரும்? ஒன் பை ஆர் காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா தான் வரும். சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து இங்கே மைனஸ் இங்கே மைனஸை கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்து எப்படி வரும்னா இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 டிவைடட் பை ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு வரும். இந்த 1 டிவைடட் பை காஸ் டீட்டா ஐ சைன் டீட்டா திரும்ப நம்மளுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு என்னவாக மாறும்னா காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டாவாக மாறும். சரிங்களா? இந்த ஸ்டெப் அதை தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டூ பார்த்தோன்னா இஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு ஆர் ஒன் இன்ட்டு காஸ் டீட்டா ஒன் ப்ளஸ் ஐ சைன் டீட்டா ஒன் இசட் டூ ரெண்டு கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இசட் ஒன் இசட் டூ எடுத்துக்கிட்டு இசட் ஒன் இன்ட்டு இசட் டூவோட வேல்யூ இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இசட் ஒன்னோட வேல்யூ இது இசட் டூவோட வேல்யூ இசட் ஒன் இன்ட்டு இசட் டூன்போது ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம் மல்டிபிளில். நெக்ஸ்ட் ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ அந்த காஸ் டீட்டா ஒன் தீட்டா டூ சைன் தீட்டா ஒன் தீட்டா டூ அதே மாதிரி சைன் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ சைன் தீட்டா டூ காஸ் தீட்டா டூ இது எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்குன்னா காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி காஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இசட் ஒன் இசட் டூ ஆர் ஒன் ஆர் டூ காஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் காஸ் ஆஃப் டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூ இது சைன் ஆஃப் டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூ அதாவது இந்த டேர்ம் எப்படி வந்துச்சுன்னா இன்சைடில் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. காஸ் டீட்டா ஒன் இன்ட்டு காஸ் டீட்டா டூ நெக்ஸ்ட் சைன் டீட்டா ஒன் இன்ட்டு சைன் டீட்டா டூ நெக்ஸ்ட் வந்து அந்த டேர்மு தென் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த டேர்ம்லேருந்து நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி வருதுன்னா மல்டிபிள் பண்ணுறாங்க. இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இந்த டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. இதையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. இப்படி மல்டிபிள் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்து கிடைக்கும். இந்த டேர்ம் கிடைக்கும். இந்த டேர்முக்கு அப்புறம் ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ அப்படியே இருக்குது. இது டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூ இதை வந்து எப்படி எழுதுனா காஸ் டீட்டா ஒன் இன்ட்டு காஸ் டீட்டா டூ வந்து மைனஸ் சைன் டீட்டா ஒன் இன்ட்டு சைன் டீட்டா டூவை காஸ் ஆஃப் டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூன்னு எழுதலாம். அதே மாதிரி சைன் டீட்டா ஒன் இன்ட்டு காஸ் டீட்டா டூ ப்ளஸ் சைன் டீட்டா டூ இன்ட்டு காஸ் டீட்டா டூவை சைன் ஆஃப் டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூன்னு எழுதலாம். எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் காஸ் ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து சைன் ஏ ப்ளஸ் பி அதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க. அதாவது காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு
साइन ए कास बी कास साइन ए कास बी अदक अप्रो साइन साइन ए कास बी அப்படிங்கற கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வருது साइन ए कास बी सॉरी साइन बी कास ए அந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி இங்க வரும் அந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலால வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்றாங்க பார் 1 ஆர் 2 இந்த டம் அப்படியே இது இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த டம்ஸ் வருது அப்புறம் நோட்ஸ்ல பாத்துக்கங்க ஆர்குமென்ட் ஆஃப் z1 z2 equal to 0 சரி ஆர்குமென்ட் ஆஃப் z1 z2 equal to theta1 plus theta2 அப்ப theta1 theta2 இத வந்து நம்ம z1 z2 னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அதாவது மல்டிபிள் இருந்துச்சுனா ஆட்ல வரும் இத டிவைட்ல வந்துச்சுனா மைனஸ்ல வரும் இப்போ இது மல்டிபிள்ல தான இருக்கு அப்ப z1 z2 வந்து ஆடிங்ல வரும் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 3 டிவைட்ல இதே மாதிரி தான் இந்த டம்ஸ் எல்லாத்தையும் காஞ்சுகேட் எடுக்கிறோம் காஞ்சுகேட் எடுத்து அதை இன்சைட்ல மல்டிபிள் பண்றோம் இன்சைட்ல மல்டிபிள் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றோம் அவ்வளவுதான் இதே